செய்தியை பார்த்து வருகிறோம். பள்ளிகள் திறப்பை முன்னிட்டு 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாக இருக்கிறது. 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்பது குறித்தான ஒரு அறிவிப்பும் வெளியாக இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வெயில் தாக்கம் காரணமாக பள்ளிகளின் திறப்பானது தள்ளி வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் 9ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என அறிவிப்பானது வெளியாகி இருக்கிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் காண்டீபன். காண்டீபன், மொத்தமாக 1500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த பகுதிகளிலிருந்து எவ்வளவு பேருந்துகள் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கா? இது குறித்த விரிவான விவரம் கௌதமி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இந்த வருடம் பள்ளி சிறப்பானது கோடை காலத்துல ஏற்பட்டக்கூடிய வெப்பம் காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 6 முதல் 12 வகுப்பு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தரக்கூடிய 12ஆம் தேதி பள்ளியானது திறக்கப்பட உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு தற்போது அரசு விரைவு போக்குவரத்து கழகம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வரக்கூடிய வார இறுதி நாள் நாளை 9ஆம் தேதி, இந்த வார இறுதி நாள் 9 முதல் 10, 11 இந்த 3 நாட்கள்ல வந்து சிறப்பு பேருந்துகள் இயக்குவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கா குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா, தற்போது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சார்பில் வந்து தினசரி இயக்கக்கூடிய அந்த பேருந்துகளில் கூடுதலாக சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில தமிழ்நாட்டில் முக்கிய இடங்கள்ல இருந்து வார இறுதி நாட்கள்ல சென்னைக்கு வந்து 650 பேருந்துகளும், அதே போல சென்னையை தவிர பல்வேறு பகுதிகள், அதாவது கோவை, மதுரை, திருநெல்வேலி, திருச்சி, சேலம் போன்ற இடங்கள்ல இருந்து முக்கிய பகுதிகளுக்கு செல்லக்கூடிய, குறிப்பாக பெங்களூருக்கு கூடுதலாக இந்த பகுதிகள் உட்பட பெங்களூரு சேர்த்து ஒரு 850 பேருந்துகள் இயக்கிறதுக்கு, சிறப்பு பேருந்துகள் இயக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. ஆக மொத்தம் 1500 சிறப்பு பேருந்துகளை இந்த 3 நாட்களில் இயக்குவதற்குண்டான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தினங்களில் இயக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு பேருந்துகள்ல முன்பதிவு செய்து கொண்டு பயணிகள் தங்களுடைய பயணத்தை மேற்கொண்டு சொந்த ஊர்களுக்கு திரும்பி வருவதற்குண்டான வசதியை மேற்கொள்ளும்படி போக்குவரத்து துறை கேட்டுக் கொண்டிருக்கிறதா சொல்லி இந்த அறிக்கையில வந்து குறிப்பிட்டிருக்காங்க.